ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன். லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கு ஈஸி அண்ட் குயிக்கான வெஜிடபிள் புலாவ் ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த பிராண்ட் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாலும் இதில் வர ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதம் வந்து பொல பொலன்ட்டு உதிர் உதிராக கண்டிப்பாக வரும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பிராண்டட்லாம் இல்லை, அரிசி மண்டியிலேருந்து லூஸில் வாங்கினது தான். இது வந்து கிலோ 70 ருபீஸ்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி 15 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி சோக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹோல் ஸ்பைசஸ்க்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசிப்பூ, 1 இன்ச் துண்டு பட்டை, 3 கிராம்பு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள் வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக 5 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சா ஒன்று பச்சை மிளகாய் கம்மியாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 பச்சை மிளகாயில் 3 பச்சை மிளகாய்க்கு விதையெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது புலாவுக்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸ் இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி பீன்ஸு, காலிஃப்ளவர், கேரட், பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் சேர்த்து 3/4 கப் வர மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். பட்டாணி வந்து இது ஃப்ரோசன் பட்டாணி தான், நீங்கள் ஃப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி 2-3 டேபிள்ஸ்பூன், 1 கைப்பிடி புதினா அண்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ புலவு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ்வில் வந்து ப்ரெஷர் பேனை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். 10-12 முந்திரி பருப்பை சேர்த்து அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக பன்னீரை கூட சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அதை ஒரு தனி போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே ப்ரெஷர் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா காஞ்சதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். நீங்கள் ஒரு பிஞ்சு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும், அதனால் இதை 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பேனில் ஒட்டிக்கும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ணி இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அரிசியிலேருந்து தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு பாஸ்மதி அரிசியை வந்து பேனில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த எண்ணெயும் நெய்யும் இந்த அரிசியை நல்லா கோட் பண்ணோம், அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் மூடியை வச்சு குக்கரை மூடிட்டு விசில் எதுவும் வைக்க வேண்டாம், ஜஸ்ட் மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸ் எடுத்ததுனால நான் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொத்தமல்லி, புதினா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வெயிட் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். அப்படி ஆனதும் மூடியை திறந்து ஒரு ஃபோர்க்காலையோ இல்லை ஒரு கரண்டியோட பேக் சைடாலேயோ வச்சு லேசாக மேலாப்பில் கிளறி விட்டுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால சர்ஃபஸ்க்கு கீழே இருக்க ஸ்டீம் வந்து எஸ்கேப் ஆகிடும். இப்போ நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டீம் எல்லாம் ஏற்கனவே எஸ்கேப் ஆகிட்டதுனால இப்போ நீங்கள் கரண்டியால் மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொல பொலன்னு சாதம் உதிரூதிராக நல்லா வரும். டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியான குயிக்கான வெஜிடபிள் புலாவ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங்.